Hi friends, welcome to Making Homestyle. இன்னைக்கு வந்து நம்மளோட சேனல்ல vlog வந்து மார்னிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங்ல இருந்து நான் என்ன பண்றேன்னு உங்க கூட ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து milk வந்து ஸ்டவ்ல வந்து வெச்சிட்டு green tea வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஹஸ்பண்ட்காக. தண்ணி வந்து நல்லா ஹீட் ஆனதும் green tea வந்து green leaf நம்ம வந்து இதில் வந்து ஸ்ட்ராங்காக வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிக்கணும். இப்படி மாற்றி அதில் வச்சு நீங்கள் ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1 மினிட் அப்படியே வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் டீ ரெடி பண்ணுறேன். தண்ணியில் வந்து நீங்கள் டீ தூள் வந்து ஆட் பண்ணி நீங்கள் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா அந்த டீயோட ஃப்ளேவர்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இறங்கி வரும். நீங்கள் மில்கில் ஆட் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. இப்போ 1 மினிட் ஆச்சு. இதில் வந்து சுகர் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படிலாம் நாட்டு சக்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டயட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த டீ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ்க்கு இந்த டீ நீங்கள் வந்து டெய்லி ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து க்ரீன் டீ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து டீ வந்து இங்கே கொதிச்சிட்ருக்கு. இப்போ நல்லா அந்த டீயில் வந்து எசன்ஸ்லாம் அந்த தண்ணியில் இறங்கினதுக்கப்புறமா நம்ம கொதிக்க வச்சுருந்த பால் எடுத்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்ட்ராங் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம நல்லா கொதிக்க விடணும். எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வருதோ அப்போ தான் வந்து அதோடய டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணக்கூடாது. இது நல்லா கொதிக்கிறனால சுகர் வந்து கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி ஒரு மாதிரி டேஸ்ட்டே மாறிடும். நீங்கள் கடைசியில் தான் சுகர் ஆட் பண்ணணும். நான் வந்து ஏலக்காய் வந்து இதில் வந்து போட்டு இந்த டீயில் குடிப்பேன். ஏலக்காய் வந்து நான் மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ கலரே நல்லா மாறி வரும். அந்தளவுக்கு நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சு வச்சு நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா அந்த டீயோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. இப்போ வந்து நான் வந்து ஏலக்காய் தூள் வந்து இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு சுகர் வந்து வேணுங்கிற அளவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். அதனால் கடைசியில் சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூள் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இஞ்சி வேணால் தட்டி போட்டுக்கினீங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். இப்போ ஏலக்காய்த்தூள்லேருந்து ஆட் பண்ணுறேன். இப்போ டீ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் வந்து டீ வந்து எடுத்து அப்படியே கிளாஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் நல்லா ஒரு 2 ஆற்று ஸ்பீடாக ஆற்றிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா டீ கிளாஸில் ஊற்றி குடித்தோம்னா அதோடய டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ எனக்கு டீ வந்து ரெடி பண்ணிட்டேன். நல்லா ஸ்ட்ராங்கான டீ. உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாருக்கு டீ பிடிக்கும்னு சொல்லுங்கள். சூப்பரான டீ ரெடி ஆயிடுச்சு. நான் போய் இப்போ குடிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் குட்டீஸ் 2 பேருக்கும் பால் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கு பாலில் வந்து தேன் கலந்து நான் கொடுத்துடுவேன். சுகர்லாம் நான் எதுவும் ஆட் பண்ண மாட்டேன். அப்படியே சுகர் கொடுக்கறதுனால நாட்டு சக்கரை தான் நாங்கள் வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து ஹனி வந்து நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். வெது வெதுப்பான பாலில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்கு நான் மஞ்சளும் மிளகும் போட்டு கொடுப்பேன். இப்போ எங்கள் குட்டீஸுக்கும் மார்னிங் வந்து மில்க் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாம் நாங்கள் வந்து குடித்து முடிச்சுட்டு நான் வந்து மார்னிங் வந்து டிஃபன் வந்து ரெடி பண்ணணும்.
டிஃபன் வந்து சாதம் மட்டும்தான் வச்சுட்டு கத்திரிக்காய் பஜ்ஜி மாதிரி உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு கத்திரிக்காய் பஜ்ஜி வந்து ரெடி பண்ண போகிறேன். மதியானம் வந்து அம்மா வீட்டில் போய் சாப்பிட்டுக்குவோம். இப்போ வந்து நான் சாப்பாடு வந்து ரெடி பண்ணிட்டேன். கத்திரிக்காய் பஜ்ஜியும் ரெடி பண்ணியாச்சு. சிம்பிளாக வந்து வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா இல்லைன்னா வரமிளகா போட்டு நீங்கள் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளிலாம் போட்டு கடைஞ்சிங்கன்னா சூடாக சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கே போயிட்டு ஈவினிங் தான் வருவோம். அந்த விலாகும் நீங்கள் வந்து பாருங்கள், நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். சூடாக சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த கத்திரிக்காய் பஜ்ஜி வந்து இட்லிக்கும் தோசைக்கும் கூட நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இது கூட ரசம் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வந்து வ்ளாக் எடுக்கிறேன், நீங்கள் வந்து கண்டினியூவாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு வ்ளாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் குட்டி பாப்பா வந்து எங்களோட சிஸ்டரோட பேபி. நாங்கள் வரேன்னு சொல்லிவிட்டு வெளியில் வந்து நின்றுட்டுருக்கா. எங்கள் வீட்டில் போயிட்டு எங்கள் அம்மா வீட்டில் கொஞ்சம் கிராசரி திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. எங்கள் குட்டீஸ்லாம் வந்து அதை எடுத்து வச்சுட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு பார்த்துட்ருக்காங்க. எங்கள் குட்டி பாப்பா ஒன்று இருக்குது, என்னோடய சிஸ்டரோட பொண்ணு. அதுக்கு கிரேப் வாட்டில், அப்புறம் லாலிபப் மாதிரி ஒன்று, ஷாம்பு, சர்ஃபெக்ஷல், இதெல்லாம் வாங்கிட்டு தான். கம்ஃபோர்ட்டு, பிரில் வந்து லிக்யூடு, சக்ரா கோல்டு டீ தூள், அப்புறம் சர்ஃபெக்ஸல் சோப்பு, சன்ரைஸ் வந்து காஃபி தூள், அப்புறம் இந்த பார்த்திங்கன்னா ஆரஞ்சு மிட்டாய், நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம் இல்லைங்களா அந்த மிட்டாய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பாதாம் வந்து சாப்பிட்றதுக்காக ஊற வச்சு, அப்புறம் விம்மு, அப்புறம் சுக்கு, விம் சோப்பு, அப்புறம் சுக்கு, அப்பளம், மைசூர் சாண்டல் சோப்பு, அப்புறம் சன்ரைஸ், அப்புறம் புளி, அப்புறம் கல்பாசி, அப்புறம் ஏலக்காய், முந்திரி. எங்கள் அம்மா வந்து எல்லாம் பில்லெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க, கரெக்டாக போட்டிருக்காங்களான்னு பில் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை வெயிலில் காய வச்சு இல்லை எடுத்து வச்சுட்டு இருந்தோம். எங்கள் பாப்பாவும் எங்கள் தம்பி போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்ருக்காங்க. எங்கள் அப்பா கூட விளையாண்டுட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வால் ஸ்டிக்கர் வந்து நான் அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தோம். எங்கள் குட்டி பாப்பா ஃபிஸ்ஸு ஃபிஸ்ஸுன்னு சொல்லிகிட்டே இருப்பா, அவளுக்காக இந்த ஸ்டிக்கர் வாங்கி நாங்கள் வந்து ஒட்டணும். இது ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அம்மா வந்து குட்டீஸ் வந்து ஏதாவது செஞ்சு கொடுங்க ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டாங்க. எங்கள் அம்மா கச்சாயம் வந்து செஞ்சு தரேன்னு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்வீட்டு, இனிப்பு ஸ்வீட்டு, ஃபஸ்ட்லாம் அந்த காலத்துலலாம் இந்த ஸ்வீட் தான் செய்வாங்க எல்லார் வீட்லேயுமே. இப்போ தான் விதவிதமாக நிறைய செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது ட்ரெடிஷ்னல் ரெசிபி மாதிரி இது வந்து இன்னமும் ஒரு சிலர்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மாவெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இது மைதா மாவு போட்டுட்டு நம்ம ரவை வந்து ஒரு மைதா மாவு நீங்கள் வந்து ஒரு கப் எடுத்திங்கன்னா ரவை வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் சுகர் வந்து உங்களுக்கு தேவையான அளவு, சர்க்கரை நிறைய வேணும்னா நிறைய எடுத்துக்கலாம், இல்லைன்னா அது கம்மியாக வேணுனாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் போட்டுட்டு, சோடாப்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் சோடாப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா உப்பி வரும் அதுக்காக. இப்போ எண்ணெய் காஞ்சோன்னையும் எங்கள் அம்மா வந்து கரண்டியில் எடுத்து எடுத்து போடுறாங்க, அளவாக ஒரே அளவாக ரவுண்ட் ஷேப்பில் வரணும்னு சொல்லிட்டு. இது வந்து எங்கள் குட்டி தம்பியோட ஃபேவரட் ரெசிபி.
எப்போ வந்தாலும் எங்கள் அம்மா கிட்ட எனக்கு கச்சாயம் செஞ்சு கொடுங்க கச்சாயம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். ஸ்வீட்லேயே எனக்கு அவனுக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான். அடம் பிடிப்பான் எனக்கு செஞ்சு கொடுமாய் செஞ்சு கொடுமாய்னு. எங்கள் அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு செஞ்சாங்க. நல்லா நல்லா உப்பி வந்துருச்சு, நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள்லாம் சாப்பிட்டோம். ஈஸியாக வீட்டில் வந்து இந்த ஸ்வீட் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அப்புறம் எங்கள் குட்டி தம்பி வந்து வெளியில் வந்து கோலம் போடுறேன்னு சொல்லிட்டு எங்கள் குட்டி தம்பி எங்கள் பாப்பாவும் வெளியில் வந்து வீட்டுக்கு வெளியில் நாங்கள் கோலம் போடுறோம் கோலம் போடுறோன்னு வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. வர்ஷன் வந்து இந்த கோலம் போடுற அச்சு வச்சு பண்ணிகிட்டு இருந்தான் டிசைனை. அங்கே போயிட்டாவே ஒரே ஜாலி தான், அவங்கள வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது, அவங்க இஷ்டத்துக்கு விளையாடுவாங்க ஜாலியாக. எங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோலம் வந்து நான் நெட்டில் பார்த்தேன்னு சொல்லிட்டு கோலப்பொடியை வச்சு எடுத்து ஃபுல்லாக வச்சு வச்சு இந்த மாதிரி டிசைன் போட்டுட்ருந்தா. அவளுக்கு ஒன்றும் கோலம்லாம் போட தெரியாது, இப்போ தான் வந்து கோலம் போட்டு பழகிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கா. கோலப்பொடியை வந்து எடுத்து எடுத்து நல்லா போட்டு நம்ம குச்சியில் வச்சு பண்ணிகிட்ருக்கா டிசைன் போடணும்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கச்சாயம் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு சைட் பை சைடு. இப்போ எங்கள் அம்மா வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பாருங்கள் எப்படி அழகாக வந்திருக்குன்னு. இப்போ நாங்கள் அதெல்லாம் போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிடுவோம் ஈவினிங் டைமில். மறுபடியும் நெக்ஸ்ட் ட்ரிப் வந்து மறுபடியும் எண்ணெயில் வந்து போட்டுட்ருக்காங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டு நாங்கள் ஈவினிங் வந்து எங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.